Welcome to Marvelous Light. ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வரவேற்கிறோம். The Bible says God has called us out of darkness into His marvelous light. அந்தகார இருளில் இருந்த நம்மை தேவன் தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார் என்று வேதம் சொல்கிறது. 1 John 1:5 says God is light. தேவன் ஒளியாகவே இருக்கிறார் என்பதை 1 யோவான் 1:5 சொல்கிறது. Psalm 119 verse 130 says the entrance of God's word gives light. தேவனுடைய வசனத்தின் பிரசித்தம் நமக்கு வெளிச்சம் தருகிறது என்பதை 119 சங்கீதத்தில் 130 வசனம் சொல்கிறது. God and his word are one. தேவனும் அவருடைய வசனமும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். So when we read the word and we meditate on the word of God, the light of God enters us. தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிக்கும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரவாகிக்கிறது. So we've been studying in past episodes about spiritual warfare. ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து கடந்த பகுதிகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். And the first point that we established was this. முதல் குறிப்பாக நாம் கவனித்தது இதைதான். We are in a spiritual war. நாம் அனைவரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம். If we like it or not, or if we believe it or not, we're still in a war. நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நாம் இதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் தான் இருக்கிறோம். So it's better that we understand we are in a war so that we can be prepared to win. ஆகவே நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு ஜெயிப்பதற்குரிய ஆயத்தத்தை அடைவதே நல்லதாகும். Now the second thing we must know is that God has given us everything we need in Christ to win. இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதே ஆகும். The Bible says that the whole world lies under the influence of the evil one. முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதை தேவன் தம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். The devil and evil spirits are affecting nations and people all over the world. பிசாசும் அசுத்தாவிகளும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கெடுக்கக்கூடிய நிலையிலே அவர்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். The work of the devil and evil spirits involves false religion, economic problems, poverty and war. உலகம் முழுவதும் மலிந்திருக்கிற கள்ள மார்க்கங்களுக்கும் எல்லாவிதமான போர்களுக்கும் பொருளாதார சீர்குலைவுகளுக்கும் அசுத்தாவிகளும் பிசாசுகளுமே காரணமாயிருக்கின்றன. Every kind of heartbreak, family problem, sickness, disease, division, strife, it all comes from the devil. எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகள், பிரிவினைகள், மனவேதனைகள், பிரி போராட்டம் எல்லாவற்றுக்குமே காரணம் பிசாசு தான். So we are in a spiritual war. ஆகவே நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். And God has given us an answer in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இதற்கு ஒரு தகுந்த பதிலை தேவன் நமக்கு கையளித்திருக்கிறார். The Bible says that Jesus Christ has destroyed the power of the devil. பொல்லாத பிசாசின் வல்லமையை இயேசு கிறிஸ்து அழித்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. So if a person has rejected Jesus Christ as Lord and Savior, they have no power over the devil. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்து மறுத்து விட்டவர்களுக்கு இந்த பிசாசின் மேல் எந்த அதிகாரமும் இருக்காது. It's only by coming to the Lord Jesus Christ and living in him that we have victory over the devil. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழ்கிறதன் மூலம் மாத்திரம்தான் பிசாசின் மேலே ஜெயிக்கிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது சாத்தியமாகும். So the first point is we are in a war. ஆகவே முதல் குறிப்பு என்னவென்றால் நாம் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதே. And the second point is God has given us the victory in Christ. இரண்டாவது குறிப்பு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு இந்த யுத்தத்திலே ஜெயத்தை தந்திருக்கிறார் என்பதாகும். But first we must receive Jesus Christ as our Lord and Savior. ஆகவே முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
then we must learn how to live a life pleasing to the Lord. அதற்கு பின்பு கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். We must learn how to live a life abiding in Christ. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை கற்று பழகிக்கொள்ள வேண்டும். From the posture of abiding in Christ and faith in His Word, we have victory over all the powers of darkness. கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்து அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற வழியின் மூலமாக எல்லாவிதமான யுத்தங்களிலேயும் சத்துருவை ஜெயித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக் கொள்ள முடியும். In the scriptures, Jesus promised victory to those who follow him. இந்த வேத பாக்கியத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுவர்களுக்கு உள்ள ஜெயத்தை வாக்களித்திருப்பதை காண முடியும். In Luke 10:19, the Lord Jesus said, I give you power over all the power of the enemy. சத்துருவின் சகல வல்லமைக்கும் மேலான வல்லமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று லூக்கா 10:19 இயேசு சொல்லி இருக்கிறார். In Matthew 18:18, the Lord said, whatever you bind on earth will be bound in heaven. இந்த பூமியிலே எவைகளையெல்லாம் நீங்கள் கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று மத்தேயு 18:18 கர்த்தர் சொல்லி இருக்கிறார். We have power in the name of Jesus to bind and to loose. கட்டவும் கட்டவிழ்க்கவும் இயேசுவின் நாமத்திலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But there's a condition to our prayers being answered. ஆனாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. In 1 John 3:22. 1 யோவான் 3 அதிகாரம் 22 வசனத்திலே The word of God says that we receive what we ask from God because we keep his commandments and we do the things that are pleasing in his sight. நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய பார்வைக்கு பிரியமானதே செய்கிறபடியினால் அவரிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று வாசிக்கிறோம். So the greatest blessing that a person can have is to walk with God in such a way that their prayers are answered. ஒருவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று கேட்டால் தங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவனோடு கூட இசைந்து இணைந்து நடக்கக்கூடிய பாக்கியமே. The Christian cannot just live any way contrary to God's will. கிறிஸ்தவராய் இருக்கிற ஒருவர் தேவனுடைய சித்தத்துக்கு முரண்படுகிற எந்த நிலையிலையும் மனம் போல வாழவே கூடாது. Live against the word of God and then think that God will answer our prayers. தேவனுடைய வசனத்துக்கு புறம்பாக நடந்துவிட்டு வாழ்ந்துவிட்டு நாம் கேட்கக்கூடியதற்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது தவறாகும். In John chapter 15. யோவான் 15 அதிகாரத்திலே Jesus said, if you abide in me and my words abide in you. இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் You can ask what you will. நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ it will be granted to you. அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். See their conditions. இந்த நிபந்தனைகளை பாருங்கள். The richest person is the person who walks close to God. தேவனோடு கூட மிக நெருங்கிய உறவில் ஐக்கியப்பட்டு நடக்கிறவர்தான் உலகிலேயே மிகப்பெரிய ஐஸ்வர்ய சம்பனர் ஆவார். Their faith is in the Lord Jesus Christ. அவர்களுடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. They're holding the words of Jesus in their heart. இயேசுவின் வசனங்களை தங்கள் இருதயத்தோடு பற்றி பிடித்திருக்கிறார்கள். And seeking to live a life that's pleasing to God. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாடி தேடுகிறார்கள். This is a rich person. இவர்கள்தான் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். Because the person that walks like this, the Bible says their prayers will be answered. ஏனென்றால் இப்படி நடக்கிற ஒருவருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. If our prayers are answered, we don't have any lack. நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வந்து விடுமானால் நமக்கு வாழ்வில் குறையொன்றுமே இருக்காதே. If we walk with God and our prayers are answered, no demonic powers will oppress us. நாம் தேவனோடு கூட இணைந்து நடக்கிறதுனால் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வரும் பட்சத்தில் எந்த பிசாசின் ஆதிக்க சக்தியும் நம்மை ஒடுக்கவோ நெருக்கவோ முடியாமல் போய்விடுமே. But not only will we be blessed and have our needs met, but we will be able to help other people. நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டதாக நாம் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதோடு மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக திகழ்வோமே. We're in a war. ஒரு யுத்தத்தில் நாம் இருக்கிறோம். Other people need help.
மற்ற ஜனங்களுக்கு உதவி தேவைப்படும். Many other people don't know about the love of Jesus Christ. இன்னும் எத்தனையோ மற்ற अनेक ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. They haven't yet learned how to walk with the Lord. கர்த்தரோடு கூட இசைந்து நடப்பது எப்படி என்கிறதை இன்னும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லையே. So all of us believers in Christ should walk close to him. ஆகவே கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிற நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு கூட மிக நெருக்கமாக இணைந்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். And be filled with faith and love. விசுவாசத்தினாலும் அன்பினாலும் நிறைந்திருக்க வேண்டும். So that we can pray for other people and help other people be free from the devil. இப்படி செய்கிறதன் மூலம் மற்ற ஜனங்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகும்படி அவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்ய வல்லவர்களாக முடியும். Abiding in Christ we have victory over the devil. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறதன் மூலம் பிசாசின் மேல் நாம் வெற்றி அடைய முடியும். Now in the book of Ephesians Paul gives us clear instructions on warring against the powers of evil. தீய சக்திகளுக்கு எதிராக போர் புரிவதை குறித்த தெளிவான விளக்கத்தை எபேசிய நிருபத்திலே பவுல் அடியார் வகுத்து கொடுப்பதை பார்க்க முடியும். At the end of the book in chapter 6 Paul tells the believers to pray. அந்த நிருபத்தின் கடைசியாய் இருக்கக்கூடிய 6 அதிகாரத்தில் விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை பவுல் அடியார் சொல்லி கொடுக்கிறார். He tells the Christians to take the sword of the Spirit, which is the word of God, and pray. தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கிறிஸ்தவர்கள் எடுத்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? That means we pray according to the revealed will of God in the scripture. அப்படி என்றால் வேத வாக்கியங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதாகும். And John writes, If we ask God for anything that's according to his will, we know that God hears us and that we will receive what we ask. யோவான் இதை எழுதும் பொழுது நாம் எதையாகிலும் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நமக்கு இருக்கிற தைரியமாகும். நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக் கொள்வோமே என்று சொல்லுகிறார். So to be effective in spiritual warfare, the Christian must become familiar with the word of God. ஆகவே இந்த ஆவிக்குரிய போர்க்களத்திலே மிகுந்த வல்லவர்களாய் திகழ வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்த நிச்சயம் நல்ல ஒரு பரிச்சய பழக்கம் கிறிஸ்தவர்களுக்கு இருந்தால்தான் சாத்தியமாகும். It must be our habit to read the Bible regularly. ஆகவே தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு ஒழுங்கான கிரம வரிசை முறைப்படி வேத வாக்கியத்தை படிப்பது நம்முடைய பழக்க வழக்கமாக இருக்க வேண்டும். We should let the light of God's word continually come into our heart. தேவனுடைய வசனத்தின் ஒளி வெளிச்சம் தொடர்ந்து நமக்குள்ளாக பிரவாகித்துக் கொண்டிருக்க இடம் கொடுக்க வேண்டும். Reading the word, meditating on the word, believing the word, and praying according to the word of God. தேவனுடைய வசனத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் விசுவாசிப்பதும் அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஜெபிப்பதும் மிக சிறந்த வழிமுறையாகும். The Bible says if we pray according to our own lusts, God will not hear us. வேதம் சொல்கிறது நீங்கள் உங்கள் சொந்த இச்சையின்படி ஜெபித்தால் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். So we're in a spiritual war. ஆகவே எந்த ஆவிக்குரிய போராட்டத்திலும் But God has given us everything to overcome in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எந்த சூழ்நிலையிலும் ஜெயித்து வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Paul tells us in Ephesians chapter 6 that we overcome with persistent prayer. தொடர்ந்து இடைவிடாமல் ஏறெடுக்கிற ஜெபத்தின் மூலம் இந்த போரிலே நாம் வெற்றி பெற முடியும் என்பதை பவுலடியார் எபேசியர் 6 அதிகாரத்திலே எழுதி இருக்கிறார். And John tells us that our prayers will be heard if we walk in a way that's pleasing to God. தேவனை பிரியப்படுத்துகிற ரீதியிலே நாம் நடந்து கொள்வோமானால் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் வரும் என்று யோவான் எழுதுகிறார். So if we don't walk in a way that's obedient or pleasing, our prayers won't be answered. ஆகவே தேவனை பிரியப்படுத்தக்கூடிய நிலையில் அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழாதிருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு நாளும் பதில் வராது. Therefore, the greatest warfare we can do as believers is to walk close to the Lord Jesus Christ. ஆகவே விசுவாசிகளாய் இருக்கிற நாம் செய்யக்கூடிய மிக பெரிதான ஒரு போர் என்னவென்றால்
இயேசு கிறிஸ்துவோடு கூட மிக நெருக்கமாக இணைந்து அவருக்கு பிரியமான வழியில் நடப்பதே ஆகும். Love the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். Let's love our neighbors as ourselves. நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நம்முடைய பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். Let's keep his word in our heart. அவருடைய திரு வசனங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். Let's live lives where we seek to be pleasing every day to the Lord. தினந்தோறும் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ நாடி தேடி முயற்சிக்க வேண்டும். And then from that position when we pray our prayers will be answered. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் நின்றவர்களாய் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கட்டாயம் கிடைக்கும். When we pray people that we pray for will be blessed. நாம் ஜெபம் பண்ணும்போது யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். When we pray the works of the devil will be destroyed in Jesus name. நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். The Bible says the reason we don't have is because we don't ask. நாம் கேட்காததினாலே தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. So let's believe in Jesus. ஆகவே நாம் இயேசுவில் விசுவாசம் வைப்போம். Live a life pleasing to him. அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வோம். And pray in faith. விசுவாசத்தோடு ஜெபிப்போம். Pray with perseverance. விடாமுயற்சியோடு தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிப்போம். From a heart that is postured before the Lord in a pleasing way. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய நிலையில் அமர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இதயத்தின் அமைப்பிலிருந்து ஜெபிப்போமாக. For example, the Bible tells us if I have strife against my brother. உதாரணத்துக்கு பரிசுத்த வேதத்திலே என் சகோதரனுக்கு விரோதமாக எனக்குள் ஏதாகிலும் ஒரு மனத்தாங்கல் வருத்தம் இருக்குமானால். If there's ill will toward my brother. என் சகோதரனுக்கு எதிராக நான் ஒரு தவறான தீய எண்ணத்தை உடையவனாய் இருந்தால். 1 John chapter 2 says then I'm walking in darkness. 1 யோவான் 2 அதிகாரத்தில் அப்படிப்பட்ட நான் இருளிலே நடக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. When I'm walking in darkness my prayers are not heard. நான் இருளிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏறெடுக்கிற என் ஜெபத்திற்கு பதில் வராது. But if I love my brother I'm walking in the light. ஆனால் என் சகோதரனிடத்தில் நான் அன்பு கூறுவேனேயானால் நான் ஒளியிலே வெளிச்சத்தில் நடக்கிறவனாய் காணப்படுவேன். You see many times Christians are ignorant of the Bible. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே கிறிஸ்தவர்கள் வேதத்தை குறித்த சரியான அறிவில்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். We have needs and we pray and we seem to not get an answer. பல்விதமான தேவைகளிலே தவிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதிலாக தேவைகள் சந்திக்கப்படுகிறதை காண்பதில்லை. But there may be things in our life that are displeasing to God. ஒருவேளை தேவனை பிரியப்படுத்தாத ஏதாவது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். Gossiping or speaking evil of others. மற்றவர்களை குறித்து பொல்லாதவைகளை அவதூறாய் பொய்யாய் தவறாய் பேசி திரிவது. Bitterness and unforgiveness. கசப்பையும் மன்னியாமையையும் உள்ளத்துக்குள்ளே குடியமர்த்தி வைப்பது. Pointing the finger. விரல் நீட்டி மற்றவர்களை குற்றப்படுத்துவது. Criticizing. மற்றவர்களை விமர்சித்து குற்றம் சாட்டுவது. Murmuring and complaining. முறுமுறுத்து குறைபட்டு புகார் தொடுப்பது. These things are sins that will hinder our prayers. இவைகள் எல்லாம் பாவங்களாய் எழுந்து நின்று நம்முடைய ஜெபங்களை தடுத்து நிறுத்திவிடும். Not loving your spouse. வாழ்க்கை துணையிடத்தில் சரியான விதத்தில் அன்பு கூறாமல் இருப்பது. These can hinder your prayers. இவைகள் எல்லாம் உங்கள் ஜெபத்திற்கு தடையாய் இருந்து விடக்கூடும். So we should walk in love. ஆகவே நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். Jesus said that when you stand praying, இயேசு சொல்லும் பொழுது நீங்க நின்று ஜெபிக்கும் போது, you must first forgive anyone that you have ought against. முதலாவதாக உங்கள் இருதயத்திலே யாருக்கு விரோதமாக கசப்போ பகையோ இருக்கும் என்றால் முதலாவது அதை சீர் செய்து ஒப்புரவாக வேண்டும். He said, if you do not forgive, neither will my Father in heaven forgive you. நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னியாவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லுகிறார். I'll say that again. திரும்பவும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன். Jesus said if we do not forgive our Father in heaven will not forgive us. மனுஷருடைய தப்பிதங்களை நாம் மன்னியாவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நமக்கும் மன்னிக்க மாட்டார் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். No matter what wrong someone has done to us, we are required by God to forgive. யாரோ ஒருவர் நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட தீங்கை தவறாக செய்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். So allowing unforgiveness or gossip or sin or bitterness in our life. ஆகவே மன்னியாமையையும் புறங்கூறுதலையும் அவதூறாய் பேசுகிற பாவத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக
நாம் பதுக்கி ஒளித்து வைப்பதன் மூலம் it causes our prayers to not be heard நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராத தடைகளை நாமே முட்டுக்கட்டைகளாக வைத்து விடுகிறோம் if our prayers are not heard then the devil can oppress us நம்முடைய ஜெபங்கள் தேவனால் கேட்கப்படாவிட்டால் பிசாசுகள் வந்து நம்மை நெருக்குவார்கள் ஒடுக்குவான் and there's nothing we can do about it இதை குறித்து செய்வதற்கு நமக்கு ஒன்றுமே இருக்காது தவித்துக் கொண்டுதான் இருக்க முடியும் until we repent நாம் மனம் திரும்பி நல்மனம் பொருந்தி ஒப்புரவாக மட்டும் விமோசனம் கிடைக்காது confess our sin to the lord கர்த்தரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும் ask him to cleanse us அவர் நம்மை சுத்திகரிக்கும்படி கேட்க வேண்டும் do what's pleasing in god's eyes தேவனுடைய பார்வையில் பிரியமானது எதுவோ அதை செய்ய வேண்டும் then the heavens are open to our prayers அப்பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு வானங்கள் திறக்கப்படும் you see the devil knows all this இதெல்லாம் பிசாசுக்கு நன்றாக தெரியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் so when a person comes to christ the devil knows they have the potential to defeat him ஒருவர் கிறிஸ்துவிடத்திலே வந்து சேரும்போது அவர்கள் தன்னை தோற்கடிக்க கூடிய ஆற்றலை பெற்று விடுகிறார்கள் என்பதை பிசாசு நன்கு அறிந்திருக்கிறான் and the devil does not want christian to defeat him கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் தன்னை தோற்கடிப்பதை பிசாசு விரும்புவதில்லை so the plan of the devil is to deceive the christians and get them into sin ஆகவே பிசாசின் திட்டமெல்லாம் எப்படியாவது கிறிஸ்தவர்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி அவர்களை பாவத்துக்குள்ளாக விழத்தள்ளுவதே ஆகும் He wants to get the Christians into strife கிறிஸ்தவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் சண்டையிடும்படி தூண்டி விட்டு விடுகிறான் He wants to bring strife into the marriage இல்வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதத்தை தூண்டி விடுகிறான் or he wants to bring some kind of sin into the life of the believer illavittal oru viswasiyin jeeviyathukkul edho oru vidhamana paavathai thulaithanuppa muyarchikiran maybe it's lust or anger oru velai adu ichchaya irukkalam kobama irukkalam maybe it's pornography illavittal aabasamana padangalai paarkira oru palakkama irukkalam the devil knows if he can get the christian to compromise oru kristavanai maatharam உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய நிலைக்கு சமரசம் செய்துவிட்டால் or to become lukewarm அவனை வெதுவெதுப்பாக்கி விட்டால் then their prayers are not heard அதற்கு பின்பருடைய ஜெபங்கள் கேட்கப்படாது என்ற உண்மையை பிசாசு நன்கறிவான் the devil wants christians to be worldly எப்படியாவது கிறிஸ்தவர்களை உலக பிரகாரமான மக்களாய் மாற்றவே பிசாசு துடிக்கிறான் he wants them to dress like the world and be lustful உலகத்தாரை போல உடுத்தி இச்சையை தூண்டுகிறவர்களாக கிறிஸ்தவர்கள் வாழ அவன் தூண்டி விடுகிறான் he wants them to have their minds filled with worldly lusts உலக இச்சையினால் கிறிஸ்தவருடைய மனதை அவன் நிரப்பி விட துடிக்கிறான் he wants them to chase after their own selfish dreams தங்களுடைய சொந்த லட்சிய கனவுகளை தொடர்ந்து பிடிக்கும்படி அவர்களை ஓட வைக்கிறான் He wants the Christian to be deceived and out of God's will. எப்படியாவது கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு தேவ சித்தத்தை விட்டு தடம் புரண்டு போக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். Because once the devil can get the Christians to be compromising. ஏனென்றால் ஒருமுறை கிறிஸ்தவர்களை சமரச போக்குக்குள் பிசாசு இணங்க செய்து விடுவானானால் or worldly உலகத்தாராய் மாற்றி விடுவானால் he knows they'll never pray அவனுக்கு நன்றாக தெரியும் அந்த கிறிஸ்தவர்களால் அதற்கப்புறம் ஜெபம் பண்ணவே முடியாது or if he can get them to be bitter or proud இல்லாவிட்டால் கசப்புள்ளவர்களாக பெருமை பிடித்தவர்களாக கிறிஸ்தவர்களை மாற்றி விட்டால் and deceive them into thinking that they're okay நாங்கள் நன்றாக தான் இருக்கிறோம் ஒரு குறையும் இல்லை என்கிற ஒரு பொய்யான திருப்தியை அவர்களுக்குள் அனுப்ப முடிந்து விட்டால் the devil knows that even if they do pray their prayers will never be heard அப்படிப்பட்டவர்கள் ஜெபித்தாலும் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் வராது ஜெபம் கேட்கப்படாது என்பதை பிசாசு நன்றாகவே அறிவான் but if the believer spend time regularly reading the bible ஆனால் ஒரு விசுவாசி ஒழுங்காக தொடர்ந்து வேதத்தை அனுதினமும் வாசிப்பதில் நேரத்தை செலவிட்டால் The word of God will bring light to our life. தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒளி வீசும். The word of God will bring strength to us. தேவனுடைய வசனம் நமக்குள்ளாக பலனை கொடுக்கும். The word of God will expose the sin. பாவத்தை நமக்குள்ளிருந்து தேவனுடைய வசனம் வெளியரங்கமாக்கி அம்பலப்படுத்தி விடும். We can repent of it. அப்பொழுது அந்த பாவத்தை குறித்து நாம் மனஸ்தாபத்தோடு மனம் திரும்ப வழி உண்டாகும். And the Bible says that faith comes from the word of God. தேவனுடைய வசனத்தினால்தான் விசுவாசம் வருகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. So the more the believer stays in the word, the more faith
and sanctification they have. ஆகவே எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு விசுவாசி தேவனுடைய வசனத்தில் நேரம் செலவழிக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக விசுவாசமும் பரிசுத்தமாக்கப்படுதலும் உண்டாகும். Then they can pray from a clean heart with pure hands. அப்பொழுது சுத்த இருதயத்தோடு சுத்த கைகளுள்ளவர்களாக தேவனை நோக்கி ஜெபிக்க முடியும். Then their prayers are heard. அப்பொழுது அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். That's what the devil's afraid of. இதைக் கண்டுதான் பிசாசு பயப்படுகிறான். The devil and the evil spirits have no answer for a praying holy Christian. பரிசுத்தமாய் ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு முன்பாக பிசாசு அசுத்தாவிகளோ நின்று தாக்குப்பிடிக்க வழியே கிடையாது. So to overcome the devil we must be in Christ. ஆகவே பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் முடியும். If you're watching today and you've not yet received Jesus Christ as your Lord and Savior, call on his name. இந்த நிகழ்ச்சியை இன்று பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றே அவரை உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக வரும்படி கேளுங்கள். Believe in Jesus, he loves you. இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். He died on a cross and shed his blood to wash away your sins. உங்கள் பாவங்களை உங்களை கழுவி சுத்தம் பண்ணும்படி கல்வாரி சிலுவையிலே இயேசு தம்முடைய திருரத்தத்தை சிந்தி மரித்தார். He'll save everyone who calls on his name. அவருடைய திருநாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரையும் இயேசு ரட்சிப்பார். And it's a life that's lived in Christ that has victory over the devil. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற ஒரு ஜீவியம்தான் பிசாசுக்கு எதிராக ஜெயத்தை நிலைநாட்டுகிற ஒரு வாழ்க்கையாகும். So until next time, I pray the Lord will bless you. மீண்டும் அடுத்த முறை நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். Amen. Amen.